அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சக்தி சவுந்தரராஜனோட இயக்கத்துல ஆர்யா நடிப்பில் வெளிவந்திருக்க கேப்டன் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரிவ்யூ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன யாருமே திரும்பி வரல. அந்த ஃபாரஸ்ட்ல என்னமோ நடந்திருக்கு. படத்தினுடைய நிறைக்குறைகள் என்ன அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி படத்தினுடைய கதைக்களம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாம். இந்தியாவோட நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற கண்ட்ரி பார்டர்ல இருக்கிற செக்டர் 42 அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, அதாவது வந்து அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு உள்ள போனவங்க யாருமே உயிரோட திரும்பி வந்ததில்லை. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஒரு ஆர்மி டீம் அனுப்புவாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா யாரும் உயிரோட திரும்பி வர மாட்டாங்க. ஸோ அதனால கேப்டன் ஆர்யானுடைய தலைமையில ஒரு டீம் வந்து அனுப்புவாங்க. அவங்க போயிட்டு அங்க என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா, அங்க நடந்த மர்மமான சாவுகள் எல்லாமே யார் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா, அடுத்தது என்ன நடந்தது அப்படின்றதுதான் படத்தினுடைய கதை. சரி, படத்தினுடைய நிறை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆர்யா, அதாவது இந்த மாதிரி படங்களுக்கு வந்து ஒரு கதாநாயகனா ஒருத்தர் நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா அவர் வந்து இந்த கதைக்களத்துக்கு சூட்டபிளா இருக்கணும். அந்த அளவுக்கு ஆர்யா இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காரு அப்படின்றத சொல்லணும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துல ஆர்யாவுடைய கதாபாத்திரம் மட்டும் இல்லாம சிம்ரன் ஆகட்டும், இல்ல கொஞ்சம் சீன் வர ஹீரோயின் ஆகட்டும், எல்லாருமே வந்து சரியான கதாபாத்திர தேர்வு அப்படின்னு சொல்லணும். அடுத்த பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர். சக்தி சவுந்தரராஜனுடைய முந்தைய படங்களான டிக் டிக், டெடி இது போன்ற படங்கள்லாம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இமான் நல்லாவே பண்ணியிருப்பாரு. அதே மாதிரியே இந்த படத்துக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இமான் நல்லாவே பண்ணியிருக்காரு. சரி, படத்தினுடைய குறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். படத்தினுடைய கதையை குறையா சொல்லிடலாம், படத்தினுடைய திரைக்கதையும் குறையா சொல்லிடலாம். ஏன்னா கதையும் வந்து சீக்கிரமா யூகிக்க கூடிய வகையில் இருக்கு, திரைக்கதையும் அப்படியே அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்துல இருக்கிறத வந்து சொல்லிட்டே இருந்தாரு. அந்த அளவுக்கு வந்து ஈஸியா கெஸ் பண்ணக்கூடாது. கிளைமேக்ஸ்ல வந்து முடிஞ்ச உடனே செகண்ட் பார்ட்டுக்கு வந்து ஒரு லீட் கொடுப்பாங்க, அதை வந்து முன்கூட்டியே அடுத்தது இப்படிதான் பண்ணுவாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து சொல்றாரு, அதை அப்படியே பண்ணி வச்சிருக்காங்க. ஈஸியா கெஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டோரி லைன் பிளஸ் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே. முக்கியமான ஒரு மைனஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராஃபிக்ஸ் ஒர்க் தான். சிஜே இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த பட்ஜெட்டுக்கு இந்த அளவுக்கு தான் கொடுக்க முடியும், ஆனா இன்னுமே மெனக்கெட்டு வேலையை அதிகமா செஞ்சிருந்தா, இன்னும் இதுக்கு டைம் எடுத்துட்டு இருந்தா இதை விட ஒரு படி வந்து மேல வந்திருக்கலாம். கதை பழக்கப்பட்ட கதையா இருந்தாலும் நம்ம கிராஃபிக்ஸ் ஒர்க்ல வந்து கொஞ்சம் தெளிவா, டிக் டிக் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்கா காட்ட பார்த்துருப்பாங்க. ஆனா இந்த படத்துல வந்து அது ரொம்பவே மிஸ்ஸிங் தான். ஏன்னா படத்துல வர அந்த வினோதமான அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு கிரியேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா கெஸ் பண்ணலாம், ஈஸியா புரிஞ்சிடும். அதாவது ஓரளவுக்கு இந்த டெக்னாலஜியா பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அப்பட்டமா இது ரொம்ப 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 லோ பட்ஜெட்ல பண்ணிருக்காங்க, ரொம்ப 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 கொஞ்சம் மட்டமா இருக்கு இந்த கிராபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படியே அந்த ஷேடோ தெரியுது. இந்த லேப் சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா படங்களில் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஒரு சில படங்களையும், இந்திய படங்களையும் நிறைய படத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த கதாபாத்திரம், அதாவது ஒரு கேரக்டர் உள்ளே வராங்கன்னா அவங்களுடைய அந்த ஃபேஸில் வந்து ஒரு ஷேட்னஸும் ப்ளஸ் ஒரு ஒரு பிளரிங்கும் தெரியுது. ஏன்னா அது வந்து க்ரீன் மேட்டில் பண்ணியிருக்காங்க, அது பார்க்கும்போது தெரியுது, அது ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். அது எல்லாத்தோட ஒரு பெரிய குடும்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெயின் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து ஏற்றுக்கவே முடியல அந்த ரெயின் சீன்லாம். அந்த அளவுக்கு வந்து வெளிப்படையாக தெரியுது, ஏதோ கிட்டத்தட்ட பொம்மை படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு வில்லன் வந்து ஒரு வில்லன்னா ஒரு கிரியேஷனே ஒரு வில்லனாக காமிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஓகே ஏற்றுக்கலாம். ஆனால் அதனுடைய அந்த அட்மா அந்த அதனுடைய அந்த அப்பீரியன்ஸு அதுவும் இந்த படத்துக்கு வந்து செட் ஆகலாம். நான் என்னென்ன விளக்கமாக சொல்ல விரும்பல, நான் ஸ்பைல் பண்ண விரும்பல. அதனுடைய அந்த அப்பீரன்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமான கிராஃபிக்ஸு, இதுக்கு மேலே என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஸோ ஏன்னா ஆர்யாவோடைய ப்ரொடக்ஷன் செலவு அதிகம் பண்ணல, ஓகே இருந்தாலும் அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும் அவங்க. படத்தில் வந்து இன்னொரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ். ஃபர்ஸ்ட் சாங்கும் செகண்ட் ரெண்டு சாங் இருக்கு, ரெண்டு சாங்குமே வந்து தேவையில்லாத ஒன்று. இந்த படத்தில் வந்து ப்ளஸ்ஸாகவும் சொல்லலாம் மைனஸாகவும் சொல்லலாம், ஹீரோயின் தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஹீரோயினை வந்து ஷார்ட் டைம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கதைக்களத்துக்கு, அதை வந்து ப்ளஸ்னே சொல்லிடலாம். சரி, மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹை எஃபெக்டில் வந்து ஒரு நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி பார்க்கணும் அப்படின்னு இந்த படத்தை எதிர்பார்த்துன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் உங்களுக்கு இருக்கும். மற்றபடி படம் வந்து ரொம்ப சுமாரான படம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த படத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தேட்டரில் போயிட்டு படம் பார்த்தா வந்து கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.